புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பேக்கரி ஊழியர்களை சரமாரியாக தாக்கிய விவகாரம். 8 பேர் மீது வழக்கு பதியப்பட்டதற்கு ஆத்திரத்தில் மீண்டும் பூட்டிய கடை முன்பிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 13 தேதி ரெட்டியார்பாளையம் பேக்கரி ஊழியர்களை சரமாரியாக தாக்கி பொருட்களை சூறையாடிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டது. ஒரு கட்சியின் அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது. அதற்கு 50 சிமெண்ட் மூட்டை வாங்க வேண்டும் என்று 20,000 பணம் கேட்டுள்ளனர். பணம் தருவதாக உரிமையாளர் உறுதியளித்துள்ளார். ஆனால் காலம் தாழ்த்தியதால் உள்ளே புகுந்து அடித்து உதைத்ததாக காவல் நிலையத்தில் புகார். சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில் உழவக்கரையைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கைது செய்யப்பட்டு மேலும் 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி டிஜிபியிடம் வணிகர்கள் ரவுடிகளின் அராஜகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், காவல்துறை உதவியுடன் நடைபெறுவதாக புகார் அளித்தனர். அதனை அறிந்த உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்பவன் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்த ஆத்திரத்தில் நேற்றிரவு கடை 12 மணி அளவில் கடை முன்பு ஷட்டரில் பீர் பாட்டிலை வீசி உடைத்து அங்கிருந்த டீ ஸ்டால், பானிபூரி ஸ்டால் மற்றும் குப்பை தொட்டியை தூக்கி எறிந்து உடைத்து கண்ணாடிகளை நொறுக்கிய காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு பிரதீப்பை தேடி வருகின்றனர்.